வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம சுந்தர் சி நடிச்சு வி இசட் துரை டைரக்ஷன் வந்திருக்க தலைநகரம் பார்ட் 2 படத்தை பத்தி பார்க்க போறோம். சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீ. உள்ள வச்சு நாயா அடிக்கிறா ஏடி வெளிய வந்து வேடிக்கை அடி பாக்குறேன். உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்து குத்துறா வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறதா அறிவு கெட்டவனே. தலைநகரம் பார்ட் 2. சுந்தர் சி நடித்த படங்களே மக்கள் மனசில் இப்போ வரைக்கும் நீங்காமல் இடம்பெற்றிருக்க டைலாக் என்னென்னா, நான் ஒரு மென்டல், நான் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு போலீஸ் ட்ரெஸ் போட்டு உளருவார் பார்த்தீங்களா, அதுதான் இது வரைக்கும் ஒரு ஹீரோவை சம்பாரிச்சது. அதேமாதிரி அவர் ஹீரோ நடிக்கிற படங்களில் கிட்டத்தட்ட கதை கேட்பாரா இல்லைன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறவங்களாம் ஒரு மென்டல் அப்படின்னு நினச்சி எடுத்த மாதிரி தான் அந்த படம் இருக்குது. படத்தை தியேட்டரில் பார்க்க வந்த என்னவோ 30 பேர் தான், ஆனால் அந்த 30 பேரும் இந்த படத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு எப்படி தவிச்சாங்க தெரியுமா? அந்தளவுக்கு திணற திணற படம் ஃபுல்லாக நம்மளை காண்டி ஏற்றிருக்காரு சுந்தர் சி. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு எப்படி தைரியமாக வெளியே நீங்கள் சுற்றுறீங்க அப்படின்னு தான் படம் பார்த்தவங்க எல்லாரும் கேட்க தோணுது. தலைநகரம் ஃபஸ்ட் பார்ட் என்னமோ வடிவேலுக்காக தான் ஓடிச்சுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் சுந்தர் சி எல்லா இன்டர்வியூலும் அந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே வடிவேல் தேவையில்லைன்னு நினச்சோம். கடைசி நேரத்தில் அந்த படத்தோட ப்ரொடியூசர் கொடுத்த டார்ச்சரால வடிவேல் காமெடி உள்ள சேர்த்துட்டுமா, ஆனா இந்த படத்துக்கு அந்த நிர்பந்தம் ஏற்படலையா? மனுஷன் என்ன ட்ரெண்ட்ல இருக்காரு பாத்தீங்களா? மக்கள் எதை விரும்புறாங்க, மக்கள் எதை எதிர்பார்க்கறாங்க, மக்களோட மனநிலையை புரியாதவன் எவனும் சினிமாவிலும் ஜெயிக்க முடியாது, அரசியலையும் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மொக்கையை எடுத்து நம்ம உசுரை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படி இது ஒரு அட்டு படம்னு தெரியும், ஆனால் படம் முடிகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாலு சினாச்சும் நல்லா இருந்திருக்கும், புதுமையாக இருக்குமோன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கடந்தா படம் போக போக இன்னும் மோசமாக போகுது. இதில் கன்றாவே என்னென்னா, இதுக்கடுத்து தலைநகரம் தேர்ட் பார்ட் வர லீட் கொடுக்குறாங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்கில் சென்னையில் மொத்தம் ஒரு 3 வில்லை இருக்கான். அந்த 3 வில்லங்களுக்கு எப்பேற்பட்ட குளிரமான வில்லங்கன்னு காட்டுறாங்க. அதையே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் நேரம் காட்டுறாங்க. சுந்தர் சி இந்த படத்துக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வராரு. ஆரம்பத்தில் படம் பார்க்குற நமக்கு சுந்தர் சி வந்ததுக்கப்புறம் படம் எப்படி இருக்கு போகுது பார் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த மனுஷன் வந்ததுக்கப்புறம் தான் இது வரைக்கும் காமிச்ச படமே பரவாயில்ல, இந்த ஆள் வந்ததுக்கப்புறம் தான் படமே சகிக்கலை அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்தது. அப்படி ஒரு அபூர்வமான கதை திரைக்கதை கொண்ட ஒரு அபாரமான படைப்பு இந்த தலைநகரம் பார்ட் 2. இந்த படத்துடைய ஹீரோயின் எப்படிப்பட்டவன்னு சொல்கிற பாருங்கள். ஹீரோயின் முரட்டு வீலனுடைய அழகான கீப், காசுக்காக எதை வேணாலும் விற்கிற மனசுக்காரி. அப்படிப்பட்ட அந்த கடல் கண்ணியை எதிரி வில்லங்களான ஒரு 6 பேர் கொண்ட குழு கேங் ரேப் பண்ணிடுறாங்க. இதில் பயங்கரமாக கடுப்பான ஹீரோயின் ரைட்டான சுந்தர் சி கிட்ட போய், என்கிட்ட காசே கொடுக்காம என்னை ஒரு 6 பேர் ரேப் பண்ணிட்டானுங்க, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு ஓன்னு அவர்கிட்ட அழுது கம்ப்ளைண்ட் பண்ண, அங்கே தான் ரைட் இஸ் பேக்னு ஃபார்முக்கு வராரு நம்ம சென்னை ஜான்விக் சுந்தர் சி. ஹீரோயினை ரேப் பண்ண அந்த 6 பேரை உசுரோட தலைகீழாக புதைச்சி அவனுக்கு 2 கால் வெளியே தெரியுற மாதிரி நட்டு விட்டு மலர் வளையம் வைக்க, அந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு நம்ம ரைட்டு மேலே ஒரு ஒருதலை காதல். அங்கே தான் போடுறாங்க அந்த சாங்கை, ஏதோ நினைக்கிறேன் அதை ஏனோ மறைக்கிறேன்னு. எப்படி கதை எப்படி இருக்குது? என்ன இப்படி ஒரு உன்னதமான காதலை எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க? இதுதான் இந்த படத்துடைய சோல். சோலுக்குள்ளேயே எவ்வளோ பெரிய ஹோல் இருக்குது பார்த்தீங்களா? அட காஃபி வித் காதல் எடுத்த மலை குரங்க, இறக்கம் இல்லையா உனக்கு அப்படின்னு எல்லாருக்கும் வாய் வரைக்கும் வார்த்தை வருது, ஆனால் வாய் திறந்து சொல்லலை அவ்வளோதான். இந்த படத்தில் ஹீரோயின் தான் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வில்லனுக்கு அதுக்கு மேலே அவர் 3 லேடியை மெயின்டைன் பண்ணுறாரு. 3 நார்மல் லேடி கிடையாது, பயங்கரமான டெரர் பீஸு. அப்பேற்பட்ட கொலகார பாதகைகளை அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்திருப்பார் இயக்குனர். இந்த படத்துலேருந்து எதை மறக்கிறோமோ இல்லையோ, இந்த 4 பெண்களையும் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு கேரக்டரைசேஷன். கொஞ்சம் சினிமா நிறையா பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும், இந்த படத்தில் வர எல்லா சீன்ஸுமே ஏற்கனவே பல படங்களில் வந்த சீன் தான். சரி, அதையாச்சும் ஒரு வித்தியாசமான திரைக்கதை மூலம் விறுவிறுப்பாக கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பழைய தலைநகரம் பிஜிஎம் வரும்போது படம் கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தெரியும். நாங்கள் ஏன் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணோம், எங்களுக்கு புதுசாக போட தெரியாத மியூசிக்னு. மியூசிக் டேரக்டருக்கு ஒரு ஈகோ, இது மாதிரி ஆளாளுக்கு தான் மனசில் தோணதை எடுத்து வச்சு மொத்தமாக பண்டில் கட்டி இதெல்லாம் ஒரு படம்னு நம்மக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த ஊசி போன சாம்பாரை நம்ம அப்படியே சாக்கடையில் தான் ஊற்ற போகிறோம். இருந்தாலும் இந்த தலைநகரம்ன்ற டைட்டிலுக்காக தெரியாதனமாக ஏதாச்சும் ஒரு அப்பா வேலிகள் இந்த படத்துக்குள்ளே சிக்கி கலங்கடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த படத்துடைய உண்மை நிலவரத்தை வெளியே சொல்கிறேன். மற்றபடி இந்த படம் டாப் கிளாஸ். ஜான்விக் என்ன சார் ஜான்விக்கு, நம்ம சென்னையை வச்சே ஜான்விக் மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறேன்ட்டு வி துறை அற்புதமாக யோசிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக எதிரிங்களால் தேடப்படுற சுந்தர் சி ஒரு கட்டத்தில் எதிரிங்களை கிடைக்கும்போது அவரை ஈஸியாக போட்டு தள்ளுறதை விட்டுட்டு ஸ்டாப்லர் பின் பஞ்ச் பண்ணுற மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஒரு 17 இடங்களில் ஓட்ட போட்டு இவன் எப்படி செத்துருப்பான் அப்படின்ட்டு கம்முனு போகிறாரு. அந்த ஓட்டையெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு 3 நாளே ஆறிப்போகுது. திரும்பவும் சுந்தர் சி எழுந்து வந்து அந்த ஓட்டையை போட்டவொன்னே கழுத்தை துண்டாக வெட்டி போட்டுறாரு. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு என்னடா இது, என்ன சொல்கிறது இவங்கிற படத்தை ரொம்ப பயங்கரமாக கொடூரமாக ஒரு ஆக்ஷன் படமாக காட்டுறோன்ட்டு அறுவறுப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்பா நம்ம சென்னை இவ்வளோ பயங்கரமாக இருக்குது
அப்படின்னு யதார்த்தமாக எளிமையாக வாழறவங்களை நடுநடுங்க வைத்து விட்டார் இயக்குனர். மொத்தத்தில் இது ஒரு குப்பை படம். படம் ஒரு 3 நாள் கூட ஓட போகிறதில்ல. அட்டர் ஃப்ளாப்பான ஒரு அட்டு படம். இதையும் சுந்தர் சிங் எங்களால் மைக் கிடைக்குதோ? இது கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் படம். ஏன்னா அவர் எடுத்த ஆக்ஷன் அரண்மனை 3 எல்லாம் கூட ஹிட் படம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்போ அந்த படத்துலேயே வெக்கமே இல்லாமல் ஹிட்னாரோ இதை மட்டும் விட்டுற போகிறாரு. வச்சுக்கிட்டோம் சூப்பர் ஹிட் படமாகவே. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா? இந்த படத்துக்குலாம் ஒத்த மார்க் கூட கொடுக்கக்கூடாது. ஆனால் இதெல்லாம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படம் தான் அப்படின்னு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு கருணை கருதி போனா போகணும்னு இந்த படத்துக்கு ஒரு 10 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் கொடுக்குற காசுக்கு 90% படம் உங்களை கொலையாக கொண்டு தள்ளும். அடுத்த படத்தில் சந்திப்போம். சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சகல இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா விடக்கூடாது, விடவே கூடாது. வா சகல, உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா? என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன?